ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் தினேஷ். இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட் அப்படின்னா என்ன, இதை ஏன் டிரான்ஸ்ஃபார்மரில் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். இதுவரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத நண்பர்கள் கீழே உள்ள ரெட் கலர் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. எங்களோட அப்டேட்ஸ் உடனுக்குடன் உங்களுக்கு வந்து சேரும். நிறைய நண்பர்கள் கமெண்டில் கேட்டிருந்தாங்க, ஏன் இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு சொல்லுங்கள் ப்ரோ அப்படின்னு சொல்லிவிட்டு, இதை ஒரு வீடியோவாக மேக் பண்ணால் அனைவருக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்குமேனு சொல்லிட்டு இதை நான் ஒரு வீடியோவாக மேக் பண்ணியிருக்கேன். இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட்டை ஷார்ட்டாக பிடிவி டெஸ்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் இந்த டெஸ்ட் பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை செக் பண்ணுறதுக்காக இந்த பிரேக் டவுன் வோல்டேஜ் டெஸ்ட் பண்ணுறாங்க. டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இதை நான் உங்களுக்கு ஒரு உதாரணத்தோடு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். புதுசா manufacture பண்ண காப்பர் ஒயர் எடுத்துக்கங்க, 1 square mm ஒயர். இதோட மேக்ஸிமம் கரண்ட் ரேட்டிங் பாத்தீங்க அப்படினா 6 amps, அதாவது 6 ஆம்ப்ஸ் மேல நீங்க கரண்ட பாஸ் பண்ணீங்க அப்படினா அந்த ஒயர் வந்து எரிஞ்சிரும். சோ இந்த கண்டிஷன். இதே manufacturer ஒரு 20 வருஷத்துக்கு முன்னாடி manufacture பண்ண ஒரு ஒயர் எடுத்துக்கங்க, சேம் 1 square mm ஒயர். இதல நான் 6 ஆம்ப்ஸ் கரண்ட பாஸ் பண்ணேன் அப்படினா அந்த ஒயர் வந்து எரிய வாய்ப்பு இருக்கு. ஏன் அப்படினா, manufacture ஆகி ரொம்ப நாள் ஆனதுனால அந்த ஒயர்ல உள்ள காப்பர் கண்டக்டர் வந்து என்னன்னா தன்மை மாறி போயிருக்கும். அதனால 6 ஆம்ப்ஸ் நான் பாஸ் பண்ணும்போது எரிய வாய்ப்பு இருக்கு. அப்படி இல்லை அப்படினா அந்த காப்பர் ஒயர் எரியாம ஒரு 7 ஆம்ப்ஸ் வரையும் என்னன்னா கண்டக்ட் பண்ணவும் வாய்ப்பு இருக்கு. ஆனா அந்த ஒயரோட உண்மையான கெபாசிட்டி ரேஞ்ச் எவ்வளவுன்னு பாத்தீங்க அப்படினா இந்த 6 ஆம்ப்ஸ். சோ இந்த 6 ஆம்ப்ஸ் இந்த கெபாசிட்டி சொல்றாங்கல்ல, இதை தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எக்ஸாம்பிள அப்படியே டிரான்ஸ்ஃபார்மருக்கு அப்ளை பண்ணோம் அப்படினா, டிரான்ஸ்ஃபார்மருக்கு உள்ள உள்ள ஆயில் இவ்வளவு வோல்டேஜ் வரையும் வித் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வரையறை இருக்கும். இதை தான் டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த் அப்படின்னு சொல்றாங்க. டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள ஏன் இந்த ஆயில் நம்ம யூஸ் பண்றோம் அப்படின்னா, ரெண்டு பர்பஸ்க்கு யூஸ் பண்றோம். ஒன்னு இன்சுலேஷனுக்காக, இன்னொன்னு கூலிங்காக. இந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில் எதை பொறுத்து இருக்கும் பாத்தீங்க அப்படின்னா, வோல்டேஜ் ரேட்டிங்கை பொறுத்து இருக்கும். இந்த டெஸ்ட் எப்படி பண்ணுவாங்கன்னு பாத்தீங்க அப்படின்னா, டிரான்ஸ்ஃபார்மருக்குள்ள உள்ள ஆயில ரெண்டு சாம்பிள் பாட்டில் எடுத்துப்பாங்க. இந்த பாட்டில பிடிவி டெஸ்ட் கிட், இந்த டெஸ்ட் கிட்டுக்குள்ள வச்சுட்டு வோல்டேஜ் அப்ளை பண்ணுவாங்க. அப்படி அப்ளை பண்ணி வர ரிசல்ட்டோட வேல்யூ கம்மியா இருந்தது அப்படினா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரோட ஆயில்ல மாய்ஸ்சர் கண்டென்ட் இருக்கு மற்றும் கண்டக்டிவ் சப்ஸ்டன்ஸ் னு சொல்லக்கூடிய அந்த ஆயிலோட கண்டக்டிவிட்டி தன்மை வந்து கம்மியா இருக்கு அப்படினு சொல்லிட்டு அர்த்தம். அப்படி அந்த டெஸ்ட் கிட்டுக்குள்ள என்ன இருக்கும்னு பாத்தீங்க அப்படினா, ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கும். இந்த ரெண்டு எலக்ட்ரோடுக்கு வோல்டேஜ் ரேஞ்சை மெதுவா ரைஸ் பண்ணுவாங்க, அதாவது 2kV ல இருந்து மெதுவா ரைஸ் பண்ணிட்டு போவாங்க. ஒரு ஸ்டேஜ்ல பாத்தீங்க அப்படினா அந்த ரெண்டு எலக்ட்ரோடு இடையில ஸ்பார்க் கிரியேட் ஆகும். அப்படி ஸ்பார்க் கிரியேட் ஆயிருச்சு அப்படினா அந்த ஆயிலோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்தை நீங்கள் ரைஸ் பண்ண வோல்டேஜ் லெவலில் பார்ப்பாங்க. என்ன வோல்டேஜ் இருக்கோ அதுதான் அந்த ஆயிலோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த். உதாரணமாக ஒரு 6.6 kV டிரான்ஸ்ஃபார்மர் ஆயிலோட டைஎலக்ட்ரிக் ஸ்ட்ரென்த்து 65 kV இருந்தும் அதோட மாய்ஸ்டர் கண்டென்ட் லெவல் less than 10 ppmக்கு கீழே இருந்தது அப்படின்னா, அந்த டிரான்ஸ்ஃபார்மரில் யூஸ் பண்ணுற ஆயில் நல்ல கண்டிஷனில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் பிரேக் டவுன் டெஸ்ட்டை பற்றி எனக்கு தெரிஞ்ச ஒரு சில தகவல்களை உங்கள் கூட ஷேர் பண்ணேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோ பற்றின கருத்துக்கள் மற்றும் உங்கள் சந்தேகங்களை கீழே கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த வீடியோவை உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம சேனலில் எலக்ட்ரிக்கல் ரிலேட்டடான வீடியோஸை தொடர்ந்து தமிழ் மொழியில் போஸ்ட் பண்ணிகிட்டு இருக்கோம். உங்களுக்கு எலக்ட்ரிக்கல் பற்றி தெரிஞ்சுக்கணும்னு ஆர்வம் இருந்ததுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே உள்ள பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிட்டீங்க அப்படின்னா நாங்கள் போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும்.